ஆலைகளில் நாங்கள் செய்து கொள்ளப்பட்டாங்க. வேதவச அப்போச நாடுகளில் பத்தாம் அதிகார பதினேழாம் வாசிக்கிறார். அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியுவால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்துக் கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோன் இங்கே தங்கியிருக்கிறாரா என்று கேட்டார்கள். பேதுரு தரிசனம் பார்த்ததால் இருபதாம் எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவனுடனே கூட போ, நாளையாவது அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். காலையில் தானியல் நாலாம் அதிகாரத்தை தியானித்தோம். இப்பொழுது குடியேற்பாடு நம்ம தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதுல இன்னைக்கு பத்தாம் அதிகாரத்தை தியானிக்க போவோம். அப்போ சில பத்தாம் அதிகாரம் முழுசு முதல்ல இருந்து கடைசி வரைக்கு பேரு கொர்நேலியு வீட்டிலே செய்த ஊழியத்தை குறித்து வாசிக்கும். இத்தாலியா பட்டணத்திலே நூற்று கருதியாக இருக்கிற கொர்நேலி செசரியா கல்யாணம் இருக்கிறார். பேதூர் யோப்பா பட்டணத்துல இருக்கிறான். யோப்பா பட்டணத்துல இருந்து அவன் செசரியா பட்டணத்துக்கு போகிறான். அங்கே கொர்நேலியு தன்னுடைய வீட்டால் அனைவரோடும் தன்னுடைய சிநேகிதரோடு பேதூருக்காக காத்திருக்கிறான். பேதூர் அங்கே பிரசங்கம் பண்ணும்போது பசுத்தாவி அவர் மேல் அருளப்பட்டது. அவ்வளவுதான் பசுத்தாவி பெற்றார்கள். கத்ராஜி இயேசுவின் நாமத்தை ஞானசாரம் பெற்றார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்தார். அதுதான் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இப்பொழுது அது எப்படி நம்ம காலத்துக்கு அது சம்மந்தப்படுகிறது என்பதையும் நம்ம கவனிக்க வேண்டும். கொர்நேலியு வந்து அவன் வந்து ரோமனாக இருக்கிறான். பேதுரு வந்து யூதனாக இருக்கிறார். பேதுரு ஆபிரகாமின் சந்ததியை சேர்ந்தவன். ஆனால் இந்த கொர்நேலியுங்கிற ரோமன் புறஜாதியம். ஹி வாஸ் எ ஜென்டைல். இஸ்ரேலின் காணியா சிக்கிய அப்பாற்பட்டவன். ஒருத்தர் கிறிஸ்து தருந்தாங்க, ஒவ்வொருத்தரும் ஒன்று வச்சிருந்தான்.
ஒவ்வொருத்தரும் ஒரு கொள்கை வச்சுக்கும் பொழுது அது வந்து கிரு தேவனுடைய சிந்தையா அப்படிங்கிறத பார்க்கணும். தேவனுடைய சிந்தை வந்து இதை நமக்கு கொடுக்கப்படுகிறது. சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவுள் என்று சொன்னமாக இந்த கடைசி காலமே மனவாட்டிக்கு தேவனுடைய சிந்தை உண்டாயிருக்கிறது. ஒவ்வொரு டினாமினேஷனும் ஒவ்வொரு கான்செப்ட்ல இருக்கு.
அவன் எந்த வீட்டுல அவன் இருக்கிறா, அவனுக்கு சாப்பாடு கீழே ஆயுதம் கட்டிட்டு இருக்காங்க, அவன் மேல ஜோம் பண்ணிட்டு இருக்கிறான். அவனுக்காக தான் ஸ்பெஷலா சாப்பாடு ஆயுதம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவன் இருக்கும் பொழுது அவனுக்கு பசி ஏற்படும் பொழுது என்ன ஏற்படுது, அந்த வானம் திறந்திருக்கிறதை கண்டா அங்கிருந்து ஒரு கூடு இறங்கிது. பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு கட்டப்பட்ட ஒரு பெரிய கூடு இறங்குது. அதுல என்னதான் இருக்கிறது அப்போஸ்தலர் வாசிக்கிறார், அதிலே பூமியில் உள்ள சகல விதமான நான்கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரு பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். இதோ நான்கில் கால் ஜீவன்கள் இருக்கிறது, காட்டு மிருகங்களும் ஊரு பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளையும் அவன் எல்லாத்தையும் கண்டான். சுத்தம் இல்லாததும் சுத்தம், சுத்தமானது சுத்தம் இல்லாததுமான பறவைகள் நிறைகள் எல்லாமே அந்த வெஷல்ல இருக்கிறது, அந்த கூட்டுல இருக்கிறது. மேல இருந்து இறங்கி ஒரு பெரிய கூடு சொல்லப்படும். இறங்கி வரும்பொழுது பாருங்க.
அப்படிங்கிற ஒரு இது வரல. நீர் அப்படி இருந்த எனக்காக கழுவக்கூடாது, பிறகு சொன்னா நானே கழுவிட்டா என்னது உனக்கு பங்கு இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய காலம் மட்டுமல்ல என் உடனே கழுவுறேன். அப்ப உடனே அப்படி சரக்கறா முதல்ல அப்படிதான் சொல்லுவான். இன்னும் ஆண்டவருக்கு விளக்கு கொடுத்த உடனே சரக்கறாய் மனசுக்கு கடினமா இருந்தாலும் கீழ்படுத்திதான் ஆசீர்வாதம் அவர் எல்லாமே நமக்கு நன்மை கேதுவாதான் சொல்லுகிறார் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணாதபடி இவனுடைய சொந்த கருத்தை நான் சொல்லுவோம். இவனுடைய மாம்ச பலத்தின்படி இவனுடைய கருத்தை சொல்லும் பொழுது இயேசு சொன்னார் நீ இன்னைக்கு நீ மறுதளிப்பார் என்று சொல்லும் பொழுது அப்படியே நடந்தது. ஆனாலும் அவன் மனக்கசத்து அழகான பயிர வாசி இன்னும் ரியலைஸ் பண்ணுவான் அவருடைய கற்பனைகள் பாரமானவர்கள் அல்ல. மனசு இருந்தால் எதுவுமே கஷ்டம், மனசு இல்லைன்னா கஷ்டம், அது கடினமாக நமக்கு இயேசு நாமத்தை ஞானசாரம் பெறுகிறோம். உலகத்தை விட்டு வார்த்தைக்காக ஜீவிக்க மனசு இருந்தா அது நமக்கு சந்தோஷம், இல்லை மனசு இல்லைன்னா நமக்கு அது கடினமாக தெரியும். ஒன்றும் அவர் வந்து நம்ம மேல நிறைய பாரத்தை ஏற்றுறது இல்லை, சுமக்க முடியாத பாரத்தை ஏற்றுறது இல்லை. நம்ம அவருடைய வார்த்தையை நேசித்தால் மனப்பூர்வமாக நம்ம எல்லாத்தையும் கீழ்படிய முடியும். ஆமே உலகம் ஒரு வேலை எப்படி சொல்லுகிறார் அப்படி அல்ல ஆண்டவரே நோவாவின் மூன்று பிள்ளைகளால் தான் உலகமே கிளம்பி
same from Yafi. அதே போல இங்கே புதிய ஏற்பாடு three class of people, Jews, Samaritan, other Gentiles inside. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார், பேதுருக்கு ஸ்பெஷலா ஒரு ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 12:19. போக வேண்டிய வாசலை வந்து திறக்க வேண்டிய திறவுகோல் இங்கே இருக்கிறது. அவன் பேரு தான் அதை திறக்க அவனுக்கு இண்டிவிஜுவலா வாழ்ந்தது அப்படிதான் அவர் பிராமிஸ் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நீ ஜீவன தேவனை குமாரனாய் கிறிஸ்து என்ற வெளிப்பாட்டை அவன் பெற்றதுனாலே, அந்த வெளிப்பாட்டை அவன் சொன்னதாலே கர்த்தர் அவனுக்கு என்ன செய்யறான் என்றால், அவனுக்கு ரிவார்டாக உனக்கு பரமோராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் கொடுக்கிறேன், நீ தான் வந்து கதவை திறக்கணும். அதுக்காக திறந்த பிறகு இப்ப காலையிலே வந்து கதவை திறந்தாச்சுன்னா அது திறந்தே தான் இருக்கும். ஒரு முறை அதை திறக்கணும், திறந்த பிறகு திறந்தே இருக்கும். ஆனா வந்து ஒரு முறை அது திறக்கலன்னா அது கோசா நம்ம யாரும் டச் கூட வர முடியாது. அதை யார் திறக்கிறா? இவன் காலையிலே சைலன்ட் ஸ்பீக்கர் வந்து திறக்கிறார். அதே போல ஒருத்தரங்க திறக்கவே திறந்த பிறகு இன்னும் அது க்ளோஸ் ஆகல. நீங்க நைட்டில் தான் அது க்ளோஸ் ஆகும். அதே போல டோர் வந்து ஒரு முறை திறந்தாச்சுன்னா திருப்பி 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 திறக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு முறை திறந்தாச்சுன்னா அது தொடர்ந்தா இருக்கும். இன்னும் ஆண்டவர் தான் அந்த டோரை க்ளோஸ் பண்ணுறார். எல்லாம் முடிஞ்சு போன பிறகு இவன் ஈவினிங் சர்வீஸ் முடிஞ்சு எல்லா பிரதர்ஸும் போன பிறகு அவர் நீங்க என்னென்ன ஒழுங்கெல்லாம் செய்யணுமோ அதை சொன்ன பிறகு 10 மணி அல்லது 9:30 தான் அந்த டோர் க்ளோஸ் ஆகும். அது வரைக்கும் யார் வேணாலும் உள்ள வரணும். நம்ம கிட்ட அந்த கீயை கொடுத்துருக்கிறார், அந்த மிஸ்ட்ரியை நமக்கு கொடுத்துருக்கிறார்.
இந்த மிஸ்ட்ரி வந்து திறவு கோல்களாக இருக்கிறது. நீங்க அதை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களோட லைஃப்ல நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க வார்த்தையாக நீங்க ஜீவித்தீங்கன்னா உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவார், உங்களை கொண்டு ஆண்டவர் கடைசி உயர்வு செய்வார். இந்த உயிரோட பாகமாயிருக்கு, நம்ம எல்லாரும் பாகமாயிருக்கு. வசனத்தை நம்ம கேட்டுட்டு கேட்டுட்டு போறது மட்டும் போதாது, நம்ம வந்து அதுல ஒரு பாகமாயிருக்கும். மனப்பாடம் பண்ணுவீங்க அந்த வார்த்தையானது ஆவியாகவும் ஜீவனாகவும் நமக்குள் வாசம் பண்ணும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் வந்து ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இவ்வளவு நாம் பாட்ஸ் வேர்ல்ட்ல இருந்தாங்க, உலகம் வந்து பாட்ஸ் வேர்ல்ட்ல இருந்தது, இப்பொழுது நம்ம ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்ட்ல இருக்கோம். அது பரிபூர்ணமான வார்த்தை எப்பொழுது வந்திருந்தது, எப்பொழுது ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்டதோ அப்பொழுது பரிபூர்ணமான வார்த்தை வந்தது. ஏழு முத்திரைகள் திறப்பதற்கு முன்னதாக என்னுடைய கிறிஸ்தவர்கள் வந்து பாக்ஸ் வேல்ட்ல இருக்கிறாங்க, இப்போ ஃபுல்னஸ் ஆஃப் வேல்ட்ல இருக்கும். அலுவலியா இந்த சபை இந்த கல்வரி சேர்ந்தனாக்கில் ஃபுல்னஸ் ஆஃப் வேல்ட் வந்து 30 இயர்ஸுக்கு அதிகமாகவே இருக்கு. The fullness of world has been in this church for years, 30 years. More than 30 years இங்க ஃபுல்னஸ் ஆஃப் வேல்ட் இருக்கு. நம்ம பாட்ஸ் வேர்ல்ட்ல இருந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்ட் வந்துருக்கோம். இட்ஸ் எ ட்ரான்சிஷன் ஏஜ். இப்பொழுது இதுல காலங்கள் மாறுகிறது, நம்ம பாட்ஸ் வேர்ல்ட்ல இருந்து ஃபுல்னஸ் வருவோம். உடனே பரிமாற்ற நிறைவாக வரும் பொழுது குறைவானது ஒழிந்துக்கும். அலுவலியம் இந்த சபையில அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்ட் இதை நீங்க ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்க வாழ்க்கையில அது லைஃப் அது ஜீவனாகும், அது ஸ்பிரிட் ஆகும், அது உங்க வாழ்க்கையுடைய ஆற்றல் இருக்கு என்றால் வெளிப்பாட்டை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுறது, மற்றவர்களுக்கு நம்ம கொடுப்பது, அலுவலியம் அதுதான் வந்து சுவிசேஷத்தை அறிவிப்பது. பாசல் இருக்கு, தரங்கம்பாடியில் ஒரு பாசல் இருக்கு, அங்கே பிரசங்கம் பண்ண முடியாது கூப்பிட்டுருக்கிறார். அது சித்தமான அடுத்த மாதம் பதினாம் தேதி அங்கே பிரசங்கம் பண்ணுது. அங்கே கும்பாபுரம் மயிலாடுதுறை இதை சேர்ந்தால் அங்கே அந்த சந்த சந்தை இருக்கிறதாங்க, அங்கே இருக்கிற ஊழியக்காரர் எல்லாருமே வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். இதை வரும் நான் போகிறதுக்காக மெசேஜ் நிறைய இருப்பேன், என்னது அவெல்லாம் சின்ன பையனா இருக்கும்போது தெரியும். இருந்தாலும் அவன் தன் இதயத்தை கடினப்படுத்தினாலே அந்த பாபிலோன் ராஜ்யம் ஒரு நாள் ராத்திரியில விழுந்துக்கணும், நடு ராத்திரியில விழுந்துக்கணும், அவன் தோதையில இருக்கும்போது விழுந்துக்கணும். ஏனென்றால் எவ்வளவு கச்சாலும் வந்து மனம் திரும்புது, எப்போது கச்சாலும் உடம்பு அடையாது. அங்கே ஆண்டவர் தலையில வந்து சொல்றவங்க உங்களுடைய வந்து ஃபாதர்னால கிராண்ட் ஃபாதர் ஃபாதர்னு அழைக்கப்படுறாங்க. அப்ப சட்டத்தின்படி கல்சாத்தார் வந்து பேரனாக இருக்கிறார்,
உங்களுடைய கிராண்ட்ஃபாதர் வந்து இவ்விதமாக கத்துடைய வார்த்தைக்கு கீழ்படியானாலும் அவருக்கு என்ன நடந்துச்சு என்று மறந்திருக்கிறாரு. ஆனா நீயும் மறந்திருமாமலே நீ இருக்கிற அதனால கையிருப்பு வந்து எழுதிவிட்டது. மனம் திரும்பது
அதையும் படி நாங்கள் விசுவாசிக்கல, வார்த்தையும் படி ஜீவிக்கல. வார்த்தை நமக்கு வெளிப்படவில்லை, நாங்கள் ஜீவிக்கல, அந்த அவிசுவாசத்துல இருந்தோம். அதுதான் மனத்திருந்து மற்றபடி உலகத்துல இருக்க துன்பாக்கிகள் பெரிய பெரிய பாவத்தை செய்திருக்கலாம். அதையும் நம்ம அறிக்கை செய்தாண்ட சேஞ்ச் வார்த்தையோடு கூட நம்முடைய ஜீவியத்தை வரிசைப்படுத்துவது அல்லது ஒருங்கிணைப்பது. அப்படி நம்ம ஒருங்கிணைக்கும் பொழுது நம்ம லைஃப் அப்படின்னு நம்ம மேட்ச் பண்ணும் பொழுது அந்த வார்த்தையோடு கூட இணக்கமாக ஒத்து ஒருவரப்படுத்தும் பொழுது இணைக்கும் பொழுது அதுதான் நித்திய ஜீவன். அவருடைய வேர்ட் நம்முடைய வாழ்க்கையில ஸ்பீச் அண்ட் லைஃபாக மாறும். அவருடைய வார்த்தை நம்மிலும் நாம் அவருடைய வார்த்தையிலும் இருப்பதே நித்திய ஜீவனாக இருக்கிறது. எடுத்துக்கொள்ளப்பட்டார் இப்பொழுது அவர் இல்ல, அவங்க அவர் சொன்ன வார்த்தையை பார்த்து அதான் ஆக்சப்ட் அப்போஸ். இது பெண்ணா மத்தியிலே இல்ல, இப்பொழுது அந்த மெசேஜ் அந்த அவரை பார்க்குது. இப்போ ப்ராபட் அல்ல, ப்ராபசிய பார்க்க வேண்டியது. எத்தனை பேர் அந்த விஷயம் இருக்கும், இதுல வந்து உங்களுக்கு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா, இதை இதை குறிச்சு உங்களுக்கு நல்ல வந்து தெளிவு இருக்கும் என்றால், இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும் பொழுது அவங்களும் இதே தைத்துல வர கொடுத்து அதனால ஆதாயம் பண்ணும். நம்ம வந்து வெளியே போகும்போது ஷார்ட்ஸ் போடுது,
இதெல்லாம் நம்மளுக்கு இதை நைக்கியை போட்டுக்கிட்டு கடைக்கு வந்து பொருள் வாங்க போறது, நைட்டு பல 10 மணியாவது நைக்கிலே இருக்கிறது வந்து சரியா உடனே அதை சீர் தூக்கிப்பா. நைட்டினா நைட்ல மட்டும்தான் போடும். இதெல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அந்த வார்த்தையானது அது பசுத்தப்படும். அதுலயும் வார்த்தைக்கு மறுபட்ட எல்லா காரியங்களையும் நம்ம இவ்வளவு நேரம் வந்து நேரத்தை கடத்திட்டேன், இதே செல்போன்ல இவ்வளவு நேரத்தை நம்ம கடத்திட்டேன், நம்ம ஒரு அபிஸ்வாதிக்க வேண்டி வீணா அரண்டடிச்சுட்டு நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன். கத்தருக்கு அது தெரியுமா இருக்குமா? இப்படி நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்கும் பொழுது அந்த வார்த்தையானது நம்மை கழுவி சுத்தி இருக்கும் பொழுது நீங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகிறீங்க. ஆனோ உங்க மேல ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் வந்த பின்பு அவர் பேப்டிசம் அந்த ஹோலி கோஸ்ட் தருகிறார். ஏனென்றால் அவரே நமக்கு வந்து வாசம் ஆயிடுச்சு. அந்நிய பாசத்தே சொல்லல, அது ஒரு கிஃப்ட், இது வந்து கிவர். வரங்களை கொடுக்கிறவர் அவரே வந்து நமக்குள்ள வாசமாய் இருந்து நம்ம லீட் பண்ணும் பொழுது we got the baptism of the Holy Ghost. Hallelujah. நாம் மறுபிறப்பை அடைந்திருக்கிறோம். We are born again. Hallelujah. And the 3 stages வரை பிரகாரத்தில் வந்து பசுத்த சரீரத்தை மகா பசுத்த சரீரத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது 3 steps இருக்கிறது. மறுபடி பிறகு தேர்ட் ஸ்டெப் வரும்பொழுது நம்ம உள்ள பிரவேசிக்கிற இந்த சவன் ஆவிக்குரிய சவன், இந்த சவரி ஆவிக்குரிய சவரி என்று பெயர் எடுத்து உங்களை விடுத்து மற்றவர்களே சாட்சி கொடுப்பார். உங்களுடைய லைஃப் உங்களுக்கு டெஸ்டிமோனி ஆகிருக்கும். ஐ நோட் த ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. இந்த வேதிகம் சொல்லுது அந்த தேர்ட் ஸ்டேஜ் வரும் பொழுது ஹோலி கோஸ்ட் ஹிம்செல்ஃப் இத பசுத்த ஆவியானவரே உங்களுக்குள் வந்து வாசம் பண்ணும் பொழுது பசுத்தாயை பண்ணும் பொழுது ஜாமங்க நம்ம தேவராஜன் இந்த கீ வந்து பீட்டர் பால் இதர் ஸ்டீபன் பிலிப் ஆகிய சிலாண்டே
பர்னபாஸ், இதர் சைலஸ், இதர் திமதியு, டைட்டஸ், ஜேம்ஸ் இந்தியாவில் இது ஆஸ்திரேலியால வச்சிருக்கிறார், ஈழமாக ஜெனரல் சவுத் ஆப்பிரிக்கால வச்சிருக்கிறார், மெக்சிகோல வச்சிருக்கிறார், ரஷ்யாவிலயும் இருக்கிறாங்க. இதமாக ஜெனரல் மேரி மெண்டல் எவ்வளவு சேம் மெசேஜ், ஒரே விசுவாசம். தலைவர்களுக்கு இல்ல, லீடர் கிடையாது. இட்ஸ் நாட் எ டினாமினேஷன், இது ஒரு சாதாரண அல்ல. இத எல்லாருக்கும் ஒரு சேம் மெசேஜ், எல்லாருக்கும் ஒரே மெசேஜ். One faith, hallelujah. One baptism, one Lord. இதுதான் Acts of Apostles இன்னைக்கு கண்டினியூ ஆகி கொண்டிருக்கிறது. அரசாங்கத்தை மாற்றிடலாம் ஆனால் உலக மக்களுடைய முறைதான் போராட்டம் செய்யும். அவனை போய் நீ அழைச்சிட்டு வந்து
சத்தியத்தை கேள் என்று சொல்லும் பொழுது உடனே அவர் ரெண்டு பேர் அனுப்புகிறான். செசரியாவிலிருந்து அவங்க யோப்பா பட்டணத்துக்கு வர்றாங்க. ஒரு நாள் மற்ற நாள் பிரயாணம் செய்து வந்து இதை பேருக்கு வீட்டை கண்டுபிடிச்சாங்க. அங்க வந்து கதை தட்டு கொடுது கத்துல அப்பொழுதுதான் அவருக்கு தரிசனம் வந்து முடிஞ்சிருக்கு. இவங்க கதவு தட்டுறதுக்கும் அந்த தரிசனம் முடியறதுக்கும் நேரம் கழிச்சாரு. ஒரு நிமிஷம் கூட லேட் ஆகல. சரியா ஆமே இத உன்ன வந்து ரெண்டு பேர் தேடுறாங்க. சந்தேகப்படாம அவங்க கூட போ, அவனை நான் தான் அனுப்பியிருக்கேன்னு சொல்லும்போது அவங்க கூட போகிறான். இவங்க இருந்து ரெண்டு பேர் சேர்ந்து மொத்தம் ஆறு பேராக சொன்னேரி வீட்டுக்கு போறதை நம்ம அந்த வருஷத்துல வாசிக்கும். நீ வந்து வெளிப்பாடு இருக்கிறது. அப்பதான் பிளேன் புறப்பட்டு பிளேன் அறிவிப்பேன்.
நேரடி ஆண்டவர் கிரியை செய்தார், பேதுருடைய கிரியை செய்தார். ரெண்டு முறையும் கிரியை செய்யப்படுது, ரெண்டு நீச்சாகப்படுது, சால்வேஷன் ஏற்படுது. அதே போல ஒரு ஆத்மா அந்த சபைக்கு வர வேண்டாம், அவங்க உள்ளதுலயே அந்த பேசணும், இதோ நானும் இருக்கிற மெசேஜை பிரீச் பண்ண வேண்டும் அப்படி வரப்படுது. தேவன் இருமுறையிலே கிரியை செய்யப்படுவதற்கு சால்வேஷன் கிடைக்குது, ரட்சிப்பு கிடைக்கிறது. ஆமே. அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள். ஆட்சியும் பெரிய பில்டிங் கட்டணும், பணம் நிறைய ரூபாய் கொடுக்கிற 1000 பேர் தேவை. இதுல 2 லட்சம் பேர் 2 லட்சம் ரூபாய் கொடுக்கறதானே 50,000 பேர் தேவை. இதுல 10,000 கொடுக்கற 1 லட்சம் பேர் தேவை. எங்களுக்கு 10 கோடி ரூபாய் வேணும், எங்களுக்கு 20,000 பேர் உட்காரன்னு பெரிய பில்டிங் கட்டணும் அப்படின்னு அவங்க அப்படி சொல்றாங்க. நம்ம அப்படி சொல்லல. அவங்க நமக்கு மணி மோட்டிவ் இல்லை, ஆத்மாக்கள் ரசிக்கப்படுறது பரவாயில்லை. ரெவலேஷன் நம்ம ஷேர் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மிஸ்ட்ரி அவங்க தான் இருக்குது, இந்த மிஸ்ட்ரி உங்ககிட்ட நீங்க ஏதாவது ஷேர் பண்ணணும். ஹல்லேலூயா. ஒரு ஆத்மா உள்ளத்துல அதை கிரியை செய்யணும், அவங்க நம்மகிட்ட கொண்டு வரணும், அல்லது நம்ம அவங்ககிட்ட போகணும். சொல்லும் பொழுது அந்த ஆத்மா ரசிக்கப்படுது. ஹல்லேலூயா. பெரியதாக தெரிய செய்ய அந்த சாதனையை தான் நம்ம செய்யும். உலகத்தில் நம்ம செய்யற சாதனைகள் எல்லாம் அழிஞ்சிப்போம். ஒரு சோ 10,000 உலகத்தை காட்டி விளையாடப்பட்டது அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்தும், ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தும். ஞானமா நீதிமானை பல ஜீவ விஷயம் அதை நேச்சர் ஆண்டர் பயன்படுத்தினார். சுவாசிக்கிறோம் இப்பொழுது டீச்சர் வந்து என்ன செய்யலாம், குழந்தைங்க வீட்டுக்கு வரும்பொழுது அவங்க ஹோம் மினிஸ்ட்ரி செய்யலாம். வீட்டுல எல்லாரையும் கூட்டி வச்சிருக்கிறார். அவங்க ஒரு நெரிசி, நீங்க உங்க வீட்டிலே உறுதி செய்ய வேண்டியதான். பிள்ளைகளுக்கு படியாத பிள்ளைகள், அவனுக்கு 7 பிள்ளைகள், பெண்ணா சொல்கிறார் கீழ்படியாத பிள்ளைகள். அடிக்கடி ஃபங்க்ஷன் வச்சு ஜாலி நேக்கி பணம் நிறைய இருக்கு, எல்லாம் வசதியும் இருக்கு. அவங்களால அவங்க பிள்ளைகள் 7 பிள்ளைகளும் அடிக்கடி சீசிங்களை எழுதிடுறாங்க. விழா கொண்டாடுறது, பேரையை கொண்டாடுறது, வெட்டிகளை கொண்டாடுறது தப்பு இல்ல, நம்ம வீட்டு வரைக்கும் வச்சுக்கிட்டா தப்பு இல்ல, ஊரெல்லாம் கூட்டுப்படுத்த தப்பு. நமக்கு அதை விட மேலான சந்தோஷத்தை தந்திருக்கிறார். வீட்டு வரைக்கும் தெரிய வேண்டியதான், தெரிஞ்ச வேண்டியதான். என்ன செய்யறதா இந்த மாதிரி அவங்களுக்கு அதுலயே இருந்தாங்க. இதனால ஒவ்வொரு நாள் காலையிலும் 7 பிள்ளைகள் பேர சொல்லி அவன் ஜெபம் பண்ணி அவனுக்காக பழி செலுத்தினான். அந்த பிள்ளைகள் மறந்துருக்கிற மாதிரி இல்லை. இவனுடைய ஜெபத்தினால ஆண்டவர் அந்த அவங்க பர்வதத்தில் இருக்கிறாங்க. Prophet and the prophecy.
One day ministry and many member ministry. Now we all the ministry could go. It's a final touching. Hallelujah. கவனிக்கும் போது என்ன செய்யறார்கள், அந்த நோவா அந்த அனிமல்ஸ் எல்லாம் கொண்டு வருகிறான். இருக்கதா செய்து காலமும் இருக்குது, புறாவும் இருக்கதா செய்து. சுத்தமுள்ள ஒரு பறவை இருக்குது, சுத்தம் இல்லாத பறவை. அதே போல பேரு கட்டத்துல சுத்தமான பறவை இருக்கு, சுத்தம் இல்லாத பறவை. ஆனாலும் எல்லாம் பேழைகள்ல வரக்கொடுக்கு. இதை என்றால் அந்த பேழையால அது காக்கப்படுகிறது. அதே போல மக்களை வந்து அந்த
சொல்லுகிறேன் சுக்கதே இந்த பெருத்தப்பை அதாவது சோதனை அந்த சதையம் கண் சதை கழகம் மேல படுத்து உடனே சாதி அந்த ஜீவ ஜீவ சுவாசம் போயிடுது பசுத்தாதி இல்லை ஜீவ போய்விடு நமக்கு இன்னைக்கு அவர் பசுத்தாதியை ஊதி இருக்கிறார் நாம வந்து இந்த ஜீவனை பாதுகாக்க வேண்டும் ஆமே அது ஜீவிக்க வேண்டும் ஆமே ரெண்டு சபை இருக்கிறது ஒண்ணு வந்து இந்த செத்து போன குழந்தை உடையதாயிருக்கு இப்பொழுது நம்ம ஜீவன குழந்தை உடையதாயிருக்கிறோம் பட்டயமானது அது எதிர் காமி அல்லைய பட்டயத்தை வேடப்பேன் அல்லைய இந்த புல்லசம் வேடப்பேன் மகா தேசி பிரபான தண்ணீர்கள் உட்கார்ந்திருக்கிறார்
அவங்க ஜீசஸ் வந்து சேவியரா இருக்கிறார், சன்அப் மேனா இருக்கிறார், ஜட்ஜா வரப்போகிறார். சன்அப் மேன், சன்அப் சன்அப் கோட், சன்அப் தேவி என்று சொல்லி இந்த பைபிள் சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுத்தி திரிந்தார். 300 ஆஃப் இயர்ஸ் வந்து ராத்திரி ஃபுல்லா ஜெபம் பண்ணாரு, காலையில முடிய செய்தார். அவர் பட்ட பிரயாசத்தை நம்மையால் பட முடியும். ராத்திரியில அவர் நம்ம ஜெபம் பண்றார், ஜெபத்துலதான் வல்லமை இருக்கிறது. அவர் காலையில சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்னா டயர்ட் இல்லாம முடிச்ச ஒரு நிமிஷம் அவருக்கு ரெஸ்ட் கிடையாது. நீ உன்னுடைய வேதனையினால பிழைப்பாய் என்று ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொன்னார். ஆதாம் விழுந்த பிறகு வேற சித்திதான் பிழைக்கும், வேற போனா சுகர்லாம் குறைஞ்சிடும், எல்லா வியாதியும் வேற போனா போயிடும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வேதனையினால நீ உன் அப்பத்தை சாப்பிடுவாய் என்று ஆதியா மூணாவியா பண்ணும். நேச்சுரல் பிரெட் எல்லாம் வந்து ஏட் பண்ணணும்னா வேற சித்தம். இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து பிரெட் ஆஃப் லைஃப் கொடுத்திருக்க, ஜீவ அப்பத்தை கொடுத்திருக்க. கெசேரே தோட்டத்துல வேற ரத்தத்தின் பெருந்துளியாக, அவருடைய வேதனையில ரத்தத்தின் பெருந்துளியாக இருக்கு. அவரே அந்த கேர்ஸ் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் ஆதாமை சகித்தார். நீ நிலத்த பயிரும் பொழுது முள்ளும் குறுக்கும் முளைக்கின்றார். அதுக்கு முன்னால முள்ளு கிடையாது, ஆனா அதுக்கு பிறகு அது முள்ள கொண்டு வரும் என்றார். ஆனா முள்ள கொண்டு வரும் பொழுது இயேசு அந்த கேர்ஸ் எடுத்துக்கொண்டார். அவருடைய தலையில முன்னுடி சூட்டி அதை அடிக்கும் பொழுது அந்த ரசமான முள்ளு உள்ள இறங்கிச்சு. அந்த கேட்ஸ் முள்ளு வந்து கேட்ஸா இருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா முள்ளுதான், அதுதான் தண்ணியெல்லாம் முடிஞ்சிருது, நிலத்தை பாழாக்குது, அது முள்ளு வந்து மோசமானது, நிலத்தை கெடுக்கிறது. இந்த முள்ளு வந்து எதனால வந்துச்சுன்னு உலகத்து மனுஷனுக்கு தெரியுமா? தெரியாது. பைபிள் எழுதி மனுஷன் பாவத்தில் விழுந்ததால, கிருபை நின்று விழுந்ததால முள்ளு வந்துச்சு. அவர் தலையில முள் முடி சூட்டப்பட்டது. நமக்காக அவர் கேட்சானார், அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். பிசாசு பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாகும்படியாக சுற்றி திரிந்தார் என்று பேசும். அவர் மறைந்தார், உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு என்ன சென்றால் அவர் ஹோலி ஸ்பிரிட்டா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஞானசாரம் பண்ணும்போது அவர் பசுத்தாலே தருகிறார் என்று இந்த கோஸ்பல் அவர் பிரீச் பண்ணும்போது, அவர் பெற்ற வெளிப்பாட்டை அவங்களுக்கு ஷேர் பண்ணும் பொழுது இதோ பசுத்தாலே நான் அவர் மேல ஊற்றப்பட்டார். வசனத்தை கேட்ட யாவது மேல் பசுத்தாவியர் பூச்சினார் என்று அவர்கள் இயேசுவின் நாமத்தில் ஞானசாரம் பெற்றார்கள். தேவனுடைய சபையும் அவருடைய சரீரமாகிய சபையும் அவர் சேர்க்கப்பட்டார்கள். ஆமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றால் அதை தான் இன்றைக்கு நமக்கு செய்கிறார். அதே பிரிச்சியும் தான் நம்ம இன்றைக்கு உடையவராய் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்ட் வரணும். என்ன கிடைக்கிறது? ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்ட், ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்வீட்டை போடுறது. அவங்க புதிய பாசியை பேசும் அவர் நவமான பாசிகளை பேசுவார்கள். சாப்பிட்டு போறது வாயில வந்து எனக்கு முதலையை
அந்த சேல் அனாயிட்டி நல்லா வரும் பொழுது இது என்ன செய்யும் மூணாவதாக அது என்ன செய்யும் என்றால் புல்லஸ் பிரசிங்க கொடுக்கும் இதே விசுவாசிக்கிறோம் நீங்க புல்லஸ் பேட ரிசீவ் பண்ணுங்க புல்லஸ் பண்ண திருச்சி கொடு கிடைக்கும் இது வரும் கொடு நினைச்சால் புல்லஸ் பிரசிங்க வரும் ஹalleluya நீங்க கொஞ்சம் ஆசீர்வாதம் வருது நமக்கு தெரியாது அது ஸ்லோவா வரும் ஸ்லோவா வந்து ஒரு நாள்ல நம்மள பேக் பண்ணலாம் அந்த ஆசீர்வாதம் இப்ப ஓவர் கேம் அது ஓவர் கேம் பண்ணும்போது நம்ம அன்னைக்கு எப்படி இருந்தோம் இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல இருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்ன ஆசீர்வதிக்கிறார் இந்த புல்லஸா வேணும் ஹalleluya நான் மட்டும் புல்லஸா வேணும் நான் மழையப்படி நான் பெத்த கோஸ்ல என்ன நான் இங்க வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்க மாட்டேன் 50 பேர் உள்ள சபையில நீடிக்க மாட்டேன் தெரியாது இதுதான் God is the gospel of teacher பேருடைய சுவிசேஷம் நல்லா தெரியும்